அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 167. சார், நான் பேசுறது கேக்குதுல்ல சார்? கேக்குது மேடம், முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 167. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர், சாத்தூரில் பிறந்தவர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி இயக்கத்தில் முதுகலை வணிக மேலாண்மை முடித்தவர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் 17 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற பெருமைக்குரியவர், தற்போது சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக பணியாற்றி வருகிறார். சிறு வயது முதலாகவே புத்தகங்களை வாசிப்பதிலும் வாசிப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்வதிலும் அதனை செயல்படுத்துவதிலும் முனைப்பு கொண்டவராக திகழ்ந்துள்ளார். அத்தோடு மட்டுமின்றி சிறுகதை கவிதைகள் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவராக விளங்கி வருபவர். சுய உதவி நூல்களையும் தன்னம்பிக்கை நூல்களையும் இவர் விரும்பி வாசிப்பதாக தனது சுய விவர குறிப்பிலே பதிவிட்டுள்ளார். தமிழை மொழி பாடமாக படிக்க விட்டாலும் கூட விருப்ப பாடமாக கொண்டு சிந்தனைகளை வளர்த்து கொண்ட திரு த ம ராசா அவர்களை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் எழுதிய பணக்கார தந்தை ஏழை தந்தை எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றி மேடம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. அருண்மொழி சாமிநாட்சிக்கு ரொம்ப நன்றி இதை பத்தி என்னுடைய பேரை வந்து இதுக்கு பரிந்துரை செய்ததற்கு. இவ்வளோ ஒரு 167வது எடிஷன் நம்ம பண்றதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய சாதனை தான் அது. அதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த புத்தக வாசிப்பாளர்கள் வட்டத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை நமக்கு ஏற்படுத்துது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பொதுவா என்னோட புத்தக வாசிப்பு வந்து ஒரு 5 வயசுல இருந்தே ஆரம்பிச்சது. சின்ன சின்ன புத்தகங்கள்ல இருந்து அது அடுத்தடுத்து என்ன நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை வந்து என்னோட அண்ணன் வீட்டுலதான் கத்துக்கிட்டேன். அவங்க ஒரு சின்ன நூலகம் வச்சிருப்பாங்க. அவங்களோட அலமாரியில ஒரு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும். சிறுவர் இலக்கியத்துல இருந்து அடுத்தடுத்த வகையிலான புத்தகங்கள் இருந்தது. அது எனக்கு சின்ன வயதுல இருந்தே வாசிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி போச்சுன்னா தினசரி ஒரு நூல் வாசிக்காம என்னால இருக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு வந்து நூல் வாசிப்பு வந்து என்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அதை அடுத்து வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதோட அந்த அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு ரொம்ப அலாதியான விஷயம். புத்தகத்தை நம்ம படிச்சோம், அதுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அதே விஷயத்த நம்ம அது நல்லபடியா நடந்தது அப்படின்னா அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதும் ஒரு அடுத்தடுத்த விஷயமாவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது இவ்வளவு காலமாக என்னோட பிரித்த புத்தகங்கள். அதுலயுமே இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான, மனசுக்கு நெருக்கமான புத்தகங்கள். இப்ப இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தைன்ற புத்தகம் வந்து நான் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால படிச்சேன். இது என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம்னாலதான் இதை வந்து நான் இங்க என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் இந்த புத்தகத்தை எடுத்தேன். இதோடைய பேர் வந்து ரிச் டாடி புவர் டாடின்னு ராபர்ட் கியோசாக்கி எழுதின புத்தகம். அதை வந்து தமிழ்ல வந்து இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூலோட பேர் வந்து மேபி அது தலைப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். அது நம்மளுடைய கலாச்சார இதுக்கு வந்து இதோடைய பேரை வச்சு இந்த புத்தகம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட நமக்கு எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இது ஒருவேளை இது பணக்காரங்களை பத்திய புத்தகமோ இல்லை இது வந்து முதலாளித்துவத்தை பத்தின புத்தகமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசனை இருந்தது அந்த தலைப்பை பார்த்தோன்னே. ஆனா அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதோடைய எண்ண ஓட்டமே சுத்தமா மாறிச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பணக்கார தந்தைன்றது ஒரு பணக்கார தந்தையை குறிக்கல. உண்மையிலேயே அது செல்வந்தர் அப்படின்ற அர்த்தத்துல அதை அவங்க எடுத்துக்கல. ஆனா அதை வந்து எப்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா மனநிலை, அது ஒரு பணக்கார மனநிலையை எப்படி அடைகிறது அப்படின்றத தான் அவங்க வந்து அந்த புத்தகத்துல வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதனுடைய ரொம்ப சின்ன கதை சுருக்கமா நம்ம இத வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நிதி அறிவு, அப்புறம் வந்து முக்கியமா சரியான நிதி முடிவுகளை வந்து எப்படி எடுக்கிறது, அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றது தான் அந்த நூலுடைய எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு உலகம் முழுக்க நிறைய வாசகர்கள் கொண்ட ஒரு எழுத்தாளர் இவரு. அவருடைய இந்த புத்தகம் வந்து ஏகப்பட்ட பதிப்புகள் வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் இதை வாங்கவும் செஞ்சிருக்காங்க.
லட்சக்கணக்கான பதிப்புகள் வித்திருக்கு. நீங்க இப்ப போய் அமேசான்லயோ எங்கேயோ தேடினீங்கனாலும் இந்த புத்தகத்துக்கான அதிகமான இது இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் அதனால பயனடைந்தேன்னு சொல்லிட்டு கீழே எழுதவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புத்தகம் இது. இந்த நூல் வந்து நமக்கு பொதுவா வந்து இந்த கடின உழைப்பு நேர்மையா இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே சமயத்துல அந்த நம்ம உழைப்புல வர்ற நம்மளோட பணத்தை வந்து எப்படி நம்ம சரியான இடங்கள்ல முதலீடு செய்யறது, அந்த முதலீடு செய்யற பணம் வந்து அதை எப்படி திரும்ப திரும்ப அந்த பணம் உங்களுக்காக அதிகமான பணத்தை எப்படி ஈட்ட முடியும் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயமா அவரு சொல்றது. இப்போ ஒரு ஒரே ஒரு வரி வந்து அந்த ஆங்கில எடிஷன்ல ஒன்று இருக்கும், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி பட் லெட் மணி ஒர்க் ஃபார் யூ. பணத்தை வந்து நீங்க வந்து பணத்துக்காக வேலை பார்க்காதீங்க, பணம் நீங்க சம்பாதிச்சு அந்த பணம் அதுக்கு மேல மல்டிப்ளை ஆகுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க அப்படின்றதான் அதுல இருக்கும். இதுல வந்து ஒரு ரெண்டு வேறுபட்ட பின்னணிகள் கொண்ட தந்தைகளை பத்தி பேசுது. அதனாலதான் வந்து அது பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்னு சொல்றது. பணக்கார தந்தையா இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அதை வந்து ஒரு அதிகபட்சமா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற யோசனையே அவருக்கு வித்தியாசமா இருக்கு. அதே சமயம் ஏழை தந்தையா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம வானத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பறக்கணும்னு நினைப்போம், இதுவே நடந்து போகணும்னு நினைச்சோம்னா நம்மளால அதிகமான தூரத்தை எட்ட முடியாது. இந்த விஷயங்களை தான் அவங்க வந்து இந்த பணக்கார தந்தை அண்ட் ஏழை தந்தை அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயங்களை வச்சு கையாண்டிருக்கிறாரு அவர் அதுல புத்தகத்துல. அதே மாதிரி இதுல வந்து மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஒண்ணு வந்து பணத்தை எப்படி வந்து நம்ம வந்து கையாள்வது, இன்னொன்று வந்து வாழ்க்கை முறையை எப்படி வந்து நம்மளால மாத்திக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வேலை நீங்க அது வேலையை எப்படி வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்றதையும் அவர் இந்த புத்தகத்துல ரொம்ப நல்லா கையாண்டிருக்கிறாரு. அப்புறம் இந்த நிதி சுதந்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதை எப்படி நம்ம அடைகிறது நம்ம வாழ்க்கையில. அப்புறம் அந்த நிதி நிலைமையில இருந்து நீங்க தன்னிறைவு அடைவதற்கு என்னென்ன வேணா என்னென்னலாம் உத்திகள் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதையும் இந்த நூல் வந்து சொல்லுது. இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அதை எப்படி அவங்க பிரிச்சு காட்டுறாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன படமா அதை எடுத்திருக்கிறேன். நான் வந்து அதை இங்க வந்து ஷேர் பண்றேன் இந்த ஸ்கிரீனை, ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய திரை விசிபிளா இருக்கா? தெரியுதுங்க. இப்போ இந்த திரையும் விசிபிளா இருக்கா? இது இருக்குதுங்களா? தெரியுது, நல்லா இருக்கு, தெரியுது. அவர் வந்து சொல்ல வந்த விஷயங்களை இப்படிதான் நம்ம வந்து பிரிச்சு பாக்குறோம். நீங்க அதை வந்து செல்வந்தர் இல்ல அவர் வசதி இல்லாதவர் அப்படின்னு எடுத்துக்கிறத விட அவங்க ரெண்டு பேரும் எப்படி யோசிக்கிறாங்கன்றத வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம். அல்லது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன், அதை அப்படிதான் புரிஞ்சுக்கவும் விரும்புறேன். ஏன்னா நிறைய கலாச்சார வேறுபாடுகள் இருக்கு. அமெரிக்கால அந்த புக்கு எழுதின விஷயமும் நம்மளோட கலாச்சாரமும் ரெண்டுமே வேற வேறானது. அதனால இவங்க சொல்ற விஷயங்களை இந்த ரெண்டா நம்ம பிரிச்சு பாத்துக்கிறோம். ஒண்ணு வந்து அந்த ஏழை தந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்றது அவரோட எண்ணமா இருக்கு. இதே வந்து இங்க பணக்கார தந்தை அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நல்லா படிச்சு நான் ஒரு நல்ல நிறுவனத்தையே நான் உருவாக்கணும், அது மூலமா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதா அவர் யோசிக்கிற விஷயமா இருக்கு. இங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதிகமா சம்பாதிச்சா அதிகமா வரி கட்ட வேண்டியது இருக்குமே அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு இருக்கு. இவர் அதை எப்படி யோசிக்கிறாருன்னா, தொழில் முனைவோருக்கு என்னென்ன வரி சாதகங்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு கட்டமைப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், இதுல வந்து எனக்கு எந்த வகையிலும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்றதான் இவங்க இங்க சொல்றாங்க. பணக்கார தந்தை என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான பலன்களும் கிடைக்கும் அதிகபட்சம். இப்போ ஒரு 10 மடங்கு இருக்கிற ரிஸ்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 10 மடங்கு நமக்கு அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும், அதுல இருந்து நமக்கு அனுகூலங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவர் அங்க சொல்றாங்க. இவங்க ஏழை தந்தை என்ன சொல்றாங்கன்னா, கடன்கள் வந்து இருக்கவே கூடாது, கடன்களை வந்து முற்றிலுமா நம்ம வந்து செலுத்தணும், முதல்ல சம்பளம் வந்ததுல இருந்து நான் வந்து முதல் வேலையா நான் கடன்களை செலுத்திடுவேன் அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கடன் வாங்காம ஒரு முதலீடு நமக்கு வராது, கடன் என்பது ஒரு தொழிலை கட்டமைப்பதற்கான அடிப்படை முதலீடு அப்படின்றதுதான் அவரோட எண்ண ஓட்டமா இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சொந்த வீடு வாங்குவது என்பது வாழ்நாளிலேயே மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாத்தாம இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து சொந்த வீடு அப்படின்றது என் வாழ்க்கையில நான் பண்ண போற ஒரு முதலீடு அவ்வளவுதான், நான் அது வந்து சொத்தா எதிர்பார்க்கல அந்த சொந்த வீடு அப்படின்றத.
அது வந்து நான் என்னோட வருமானத்துல நான் ஒரு பகுதியை நான் வந்து சொந்த வீடு வாங்குறதுக்காக இது பண்றேன்னு யோசிக்கிறாங்க. ஏழை தந்தையோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் என்னால எப்பயுமே பணக்காரர் ஆக முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பணக்கார தந்தை எப்பயுமே நான் வந்து ஒரு செல்வந்தன் அப்படின்னா அப்படின்ற மனநிலையில தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. இதுதான் அந்த வித்தியாசங்கள். இதுதான் வந்து அவங்க வந்து ஏழை தந்தை பணக்கார தந்தை அப்படின்றத வச்சு சொல்றாங்க. இதை இன்னும் நம்ம ரொம்ப இதுவா பாக்குறோம்னா, அவங்க சொன்னது வந்து பொருளாதார தற்சார்பு அப்படின்றத சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன தைரியம், அதுல இருந்து எவ்வளவு நம்ம வந்து கிரியேட்டிவா யோசிக்கிறோம், அதுல இருந்து என்ன அறிவு நம்ம பெறுறோம், அதை வச்சு நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துட்டு அதுல இருந்து நம்ம எப்படி பொருளீட்டுறோம் அப்படின்றதுதான் அவங்க பணக்கார தந்தையுடைய முக்கியமான ஒரு இதுவா இருந்திருக்கு. அதே சமயத்துல ஏழை தந்தைன்னு அவங்க சொல்றதுல வந்து, நீங்க பள்ளிக்கு போங்க, அதுல இருந்து என்னவா படிங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அந்த வேலை வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க, அதுல இருந்து நீங்க பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வசதிகள் நீங்க செஞ்சுக்க முடியுமோ அதை வந்து நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நம்ம தமிழ்நாடே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னென்ன கட்டமைக்கிறோமோ, ஐடி துறையில இருந்து மென்பொருள் துறையில இருந்து நம்ம வந்து ஃபினான்சியல் செக்டர் போறோம், இல்லை வந்து என்னவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அறிவுசார் பொருளாதாரமாகவோ இல்லை ஒரு வேலை பார்க்க வேண்டும் அப்படின்றத நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னமுமே அதை வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த வேண்டிய சில விஷயங்கள்ல ஒண்ணு வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து, என்ன வந்து நம்ம வந்து பண்ண முடியும், நம்ம அதிகமா வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்தே ஏகப்பட்ட ஒரு நல்ல நல்ல பிராண்ட் எல்லாம் வந்து போயிருக்கு. இப்போ அருண் ஐஸ்கிரீமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம வந்து நிறைய அது மாதிரியான ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, டிவிஎஸ்ல இருந்து நிறைய புது புது பிராண்டுகள் வந்து நமக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து தொழில் முனைவோர் வந்து அவ்வளவு தூரம் அதுல ரிஸ்க் எடுத்து அவங்க இறங்கி அதை வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே வந்து என்னன்னா, இந்த மைண்ட் செட் வந்து அறிவுசார் பொருளாதாரத்துல இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே அதை ஒருத்தருக்கு வேலை பார்த்து கொடுப்பதா தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம வந்து அந்த அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம மாத்தணும்னா, இந்த பணக்கார தந்தை மனநிலை வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதோட முக்கியமான விஷயங்கள் வந்து, இந்த நம்ம பெரு நிறுவனங்களா நம்ம போறத விட நம்மளுடைய இளைஞர்கள், நம்மள இருந்து படித்து போகிறவங்க எப்படி புதிய நிறுவனங்களை கட்டமைக்கிறாங்க அப்படின்றது, இது இது வந்து இந்தியாவில வந்து இது ரொம்ப பரவலாகவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இப்ப வர தலைமுறை வந்து அதுக்கான தயார் நிலையில தான் இருக்கிறாங்க. அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறது, அதை வந்து எப்படி வந்து புதிய தொழில்களை கட்டமைப்பது, அவங்களோட இப்போ நம்மளுடைய ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமா கவர்மெண்ட்களால அரசாங்கங்களால முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவங்க எப்படி தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய பண்றாங்க. அப்ப அந்த அதை நோக்கிய மனநிலைகளை நம்மளோட மாணவ செல்வங்களுக்கும் அதை வந்து நம்ம கொடுக்குறோமா, அதை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, அந்த தகப்பனோ தாய் தகப்பனா நம்ம பெற்றோரா இருக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போறோமா சரியா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா வந்து அதை ஒரு ஒரு பகுதிகள்லையும் அதை ரொம்ப கூர்மையாகவும் அதை ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கிற வகையிலையும் அவங்க வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்க சொல்றாங்க. அதனால இது தவிர இன்னொரு விஷயமும் வந்து நம்ம இதை பேசுறதுனால நான் வந்து அதையும் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு இது, நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இந்த ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்த குறிப்பு தான் இது. அவங்க வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா, $10,000 ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க அதுல. ஸோ இப்போ வந்து இதுல வந்து 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஹை லிவரேஜ்னு எந்த இடத்துல சொல்றாங்களோ அங்க நமக்கு பலன்கள் அதிகமா இருக்கு, லோ லிவரேஜ்னு சொல்ற இடத்துல பலன்கள் அதிகமா இருக்கு. இதை வந்து இந்த ஒரு குவாட்ரண்ட்ல போட்டு 4 பிரிச்சுக்கிறாங்க. ஒரு $10 மதிப்பான ஒரு வேலையை நம்ம பாக்குறோம், ஒரு $100 மதிப்பான வேலையில பாக்குறோம், $1,000 மதிப்பான வேலையை பாக்குறோம், $10,000 மதிப்பிலான வேலையை பாக்குறோம். இந்த $10,000 மதிப்பிலான வேலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது. நான் ஒரு மணி நேரத்துல நான் $10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அதிகமான லிவரேஜ் கொடுக்குது. இதே வந்து என்னோட ஒரு மணி நேரத்தை நான் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களே ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போது அது வந்து $10 மதிப்பிலான விஷயம்னு நீங்க வச்சுக்கோங்க. அதே விஷயத்த நீங்க வந்து ஒரு ஒரு காணொலியா நீங்க எடுத்து அதை வந்து
யூடியூப் மாதிரியான தளங்கள்லையோ இல்லை வந்து ஃபேஸ்புக் மாதிரியான தளங்கள்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்கள்லையோ நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்னா உங்கள் அந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அதே தான், ஆனால் அதோடைய அது அதிகமான ஆட்களை போய் சேருது. அப்போ நம்ம இந்த ஒரு மாணவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த எப்படி நம்மளால் அதிகமான மாணவர்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது அந்த $10,000 அப்படின்ற இடத்துல போய் இருக்குது. அப்ப நம்ம நம்ம எங்க இருந்து அதிகமா வந்து $10 மதிப்பான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எப்ப வந்து அந்த $10,000 மதிப்பிலான வேலையை பார்க்க போறோமோ அப்பதான் வந்து நம்ம நம்ம சமுதாயத்துல ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா அததான் இந்த இந்த மாதிரியான புத்தகங்கள்ல அதை தனித்தனி பகுதிகளா சொல்றாங்க. இதை எப்படி நம்ம வந்து நம்ம நார்மலான ஒரு எலி பந்தயத்துல போக வேணாம், எல்லாரோடும் போற வழியில போக வேணாம், எந்த விஷயம் அதிகமான வேலை வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கும், எந்த மாதிரியான நிறுவனங்களை நம்மளால கட்டமைக்க முடியும், எந்த ஒரு விஷயத்த செய்தா சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால குறைக்க முடியும், எந்த ஒரு விஷயத்த செஞ்சா நம்மளால அதிகமான மக்களுடைய வாழ்வை தொட முடியும், நம்மளால அவங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்றதான் இந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருந்தோ இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்குகள்ல இருந்தோ நம்மளால கத்துக்க முடியுது. இது இது இந்த புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்ததுக்கான காரணமும் அதுதான். அதாவது நிதியை வந்து பணத்தை வந்து நம்ம பணமா பாக்குறது, சில பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதையே வந்து ஒரு ஈவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை, நம்ம அதிகமான பணம் எப்போ சம்பாதிக்கிறோமோ அதிகமான மக்களோட வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும், அதிகமான மக்களோட வாழ்க்கையை நம்ம தொட முடியும். அதனால அந்த சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் என்னுடைய வேலையை சரியா பாக்குறேன், நான் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, நான் அதையே வந்து என்னுடைய வாழ்க்கை முறையா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம நம்ம எரியாம செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து மற்றவரோட வாழ்க்கையை ரொம்ப பெருசு பெரிய லெவல்ல மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம படிக்கும்போது நமக்கு நிறைய அதனால ஒரு இது கிடைக்குது, உத்வேகம் கிடைக்குது. இந்த புத்தகத்தை நம்ம முதல்ல பார்க்கும் போதும் இப்ப வந்து இதனுடைய கருத்தோட்டங்கள் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசங்கள் தெரியுது. இது வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு புத்தகத்தோட தலைப்பு மட்டும் வச்சு நம்ம சில விஷயங்களை அப்படியே எடுத்துக்க முடியாது. அது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு, நம்மளோட மொழிக்கு, நம்ம பண்பாடுக்கு அது எந்தெந்த வகையில நம்ம எடுத்து அதை ஆட்கொள்ள முடியும் அப்படின்றதுதான் நம்ம வந்து இந்த புத்தகத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது தவிர இதை பத்தின நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம இதை பத்தி இன்னும் கலந்துரையாடலாம். என்னுடைய முதல் சுற்றா நான் இதை வந்து இதோட நிறைவுபடுத்திக்கிறேன். ஐயா நன்றிங்க ஐயா, சிறப்பான அந்த நூல் குறித்ததான கருத்துரை. இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்று சொல்வது போல மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு மனநிலை என்று வைத்துக்கலாம். எனவே யாருமே ஏழ்மையிலே இருப்பதை விரும்புவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நூலானது ஒரு பணக்கார மனநிலை என்பதை அதற்கான ஒரு வழிகாட்டு நூல். அந்த வகையில் மிக அழகாக, ஏன்னா இந்த நூலை படிக்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் முனைவோராக தன்னை உணரச் செய்கின்ற ஒரு நூல் என்று நாம் குறிப்பிடலாம். மிக அழகாக அந்த நூலினுடைய கருத்துக்கள் மட்டுமல்லாது உதாரணங்கள் வழியாக எடுத்துரைத்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. கலந்துரையாடல் நிகழ்த்துவோம். மாணவர்கள் யாரேனும் தங்களுடைய, ஏன்னா வணிகவியல் துறை மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஏதேனும் அது தொடர்பான வினாக்களை வந்து நீங்க கேட்கலாம். மாணவர்களுக்கு ஏதேனும் அந்த நூலோடு தொடர்புடைய வணிகம் தொடர்பான வணிகவியல் தொடர்பான வினாக்கள் இருந்தால் நீங்க முன்வைங்க. ஐயா வணக்கம். ஐயா இந்த புத்தகத்தை வந்து ரெண்டு நாள் முன்னாடி தான் எடுத்து PDF-ஆ வச்சிருந்தேன். ரொம்ப குறைவான பக்கங்கள் தான் வாசிச்சிருந்தேன். அதுலயே வந்து ரொம்ப சிந்தனைகள் வந்து மாறுபடிச்சுன்னு தான் சொன்னோம். ஒரு ஒரு பணக்கார தந்தை அவர் வந்து பணத்தை பத்தி எப்படியெல்லாம் சிந்திக்கிறாரு, அது வந்து ஒரு பணமே அல்ல, அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்றதையும், ஒரு ஏழை தந்தை வந்து பணத்தை வச்சு என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அதாவது
இப்போ நம்ம வீடு கட்டுறது அப்படின்னா அது வந்து நம்ம நம்மளோட வாழ்நாள் கனவு, நம்மளோட லட்சியமே அதான் அப்படின்ற மாதிரியும், ஆனா அது பணக்கார தந்தைக்கு வந்து அது ஒண்ணுமே இல்லை, அது வந்து ஒரு சின்ன பொருள், அவ்வளவுதான், நம்ம வாழ்றதுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள். அதெல்லாம் ரொம்ப அழகழகா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்து இப்பதான் அந்த புத்தகத்தை வந்து படிச்சுட்டு இருக்கேன், வாசிட்டு இருக்கேன். நீங்க அதை முழுமையா படிக்கும் போது இன்னும் அதனுடைய முழு என்ன ஓட்டமோ உங்களுக்குள்ள வந்து சேரும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் படிச்சேன். அப்பையில இருந்து இது இந்த எண்ண ஓட்டம் வந்து மாறிச்சு. நான் எப்படி என்னுடைய சம்பள பணத்தை அணுகினேனோ அது வந்து முதல்ல அதை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகிக்கிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி முதலீடுகள் பண்ணலாம், எங்கெங்க முதலீடுகள் பண்ணணும், பணத்தை மட்டுமல்ல மக்களிடமும், அதாவது நமக்கு தெரிந்தவர்களை எப்படி நம்ம முதலீடு பண்ணி அவங்களே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்க முடிந்தது. இந்த புத்தகங்கள்லாம் நம்மளுடைய அறிவை விசாலமாக்குது. ஒரு ஒரு கட்டத்துல நம்ம வந்து நம்ம செய்வதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது அது இன்னும் அதிகப்படுத்துது. ஒரு ஒரு பணம் வருது, நான் அதை சேமிக்கணும், பேங்க்ல போய் நான் வந்து அதை ஒரு இதா போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அது அது சரியான இது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு முதலீடாவும் நீங்க பண்ணணும். இன்னும் பெரிய 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 நிறுவனங்கள்ல போய் படிக்கிறது, மற்ற சில பேர்கிட்ட போய் நமக்கு அதுக்கான அறிவுரைகள் கேட்கறது, இது மாதிரியான விஷயங்களையும் நமக்கான நம்ம மேல நம்ம பண்ணிக்கிற முதலீடாவும் அதை கருதலாம். ஸோ அந்த வகையில நீங்க இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இன்னும் முழுமையா படிக்கும் போது உங்களுக்கு அதோடைய முழு கருத்தோட்டமும் வந்து சேரும்னு நினைக்கிறேன். சரிங்க, நன்றி. நன்றிங்கய்யா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரு தாமா ராஜா ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், அதே வேளையில் தொழில்நுட்ப வல்லுநர். அவர் 7-6 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூலை படித்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்றது நான் முதல்ல கேட்கலாம்னு நினைச்சேன். அது எப்படிப்பட்ட தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னதுலேருந்தே தெரியுது அவர் வந்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்த நூலை வாசித்து என்பது நன்றாக தெரியுது. முதல்ல இது ஒரு தன்முனைப்பு சார்ந்த ஒரு ஒரு வித்தியாசமான நூல் தான் இது. இந்த வாசிப்பு முற்றத்தில் இது ஒரு புதிய அனுபவம். இந்த நவீன உலகில் தொழில்நுட்பமும் தொழில் முனைப்பும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அந்த அந்த வகையில் இரண்டு வேறுபட்ட மனிதருடைய வாழ்க்கை, ஒரு ஏழை தந்தை, ஒரு பணக்கார தந்தை. ஏழை தந்தைக்கு கடன் வந்து சுமை, பணக்கார தந்தைக்கு கடன் வந்து ஒரு முதலீடு. இதெல்லாம் உண்மையிலே வித்தியாசமான விஷயம். அதே வேளையில் அந்த பணத்தை வந்து எப்படி கையாள்வது, அந்த நிதி நிர்வாகம், அது சார்ந்த எப்படி வரி இப்போ வந்து நாங்களாம் மலேசியாவில் 4வது மாதத்துக்குள்ளே வரி செலுத்திடணும், வரியை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஏதோ யோசிக்கிட்டு இருக்கோம் நாம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு. அப்போ அது வந்து இந்த நூலில் நினைக்கிறேன் அது வரி செலுத்துகிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொத்துக்கள் சேர்க்கறதும் வரி செலுத்துவதும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அடுத்து அவர் சொன்னது வந்து அது எலி பாதையில் போக வேண்டாம்ன்றது, அது ஒரு புதிய விஷயமா இருக்குது. எலி பாதை போக வேண்டாம்ன்றது, எல்லாரும் போகிற வழியிலே நாமளும் போக வேண்டாம், கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அடுத்து மனதைரியம் பற்றி சொன்னார், அது ரொம்ப முக்கியமானது. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு அப்படின்னு வள்ளுவர் மிக அழகாக இந்த இதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த இந்த இது வந்து நவீன கால மனிதர்களுக்கு ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு இது. எனக்கு வந்து உண்மையிலே இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன அப்படின்னா, பணம் வந்து ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிற சொல்லும்போது நான் சாத்தூர் மிட்டாய் கடையை பற்றி யோசிச்சு பார்த்தேன். சாத்தூர் மிட்டாய் கடை முதலாளிக்க உட்காந்துருக்காரு. நான் சிவகாசிக்கு வந்து என் வாழ்க்கையில் பெற்ற மிக மிக பெரிய அனுபவம், அது என்ன சொல்லலாம், அது ஒரு சொத்து, அது இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. நான் தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கேன், ஆனால் நானும் எனது நண்பர்கள் எல்லாம் வந்து சிவகாசியில் பெற்றது, அதுவும் குறிப்பாக சாத்தூரில் ஐயா திரு ஆறுமுகசாமி அவருடைய வீடு, அவர் சார்ந்த அந்த தொழில், அந்த அந்த பிராண்டு மிட்டாய் கடை, அந்த மனிதர் அப்படி அவருடைய அந்த அன்பு, அவருடைய அந்த எவ்வளோ பெரிய மனிதர் இவ்வளோ இயல்பாக இருக்கார் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த பணக்கார தந்தை, அவருடைய மகனையும் பார்த்தேன், அவருடைய வியாபாரம் பார்த்தேன், அந்த பணக்கார தந்தை பண்ணிக்கணும், அந்த பணக்கார தந்தை குணத்தால் பணக்கார தந்தை எப்படி தன் மகனுக்கு வழிகாட்டுறார் என்பதே எனக்கு இதாக இருந்தது. ஆக உண்மையிலே இந்த நூல் நான் திரு ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு
அவருக்கு இந்த நூலை நான் வந்து இன்னைக்கு இந்த வாசிப்பு முற்றத்துடைய நூல் அவருக்கு தான் சொல்லணும் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அருமையான நூல். நன்றி ஐயா, வாழ்த்துக்க. நன்றி ஐயா. கருத்துரை சுப்பிரமணியன் ஐயா அவருக்கு நன்றி. செல்வந்தர் நமக்கு பிடிக்கல ஐயா. ராஜா ஐயா, பணக்கார மனநிலை. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 167. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை அசோசியேட் மார்க்கெட்டிங் டைரக்டர் திரு தாமா ராஜா அவர்கள் ராபர்ட் கியோசிகியின் மூல நூலை தமிழில் மொழிபெயர்த்த நாகலட்சுமி சண்முகம் எழுதிய பணக்கார தந்தை ஏழை தந்தை என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 32 கோடிக்கும் மேலான பிரதிகளை விற்பனை பிரதிகள் விற்பனையான பணவல், 51 மொழிகளுக்கும் மேலாக மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல், மனநிலையை மையப்படுத்தி புத்தகத்தின் தலைப்பு இடம்பெற்றமை, பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்தல், பணத்தை எவ்வாறு கையாளுதல், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுதல், வேலையை அமைத்து கொள்ளுதல், நிதி பிரச்சனையிலிருந்து தன்னிறைவு அடையும் வழி, ஏழை தந்தைக்கும் பணக்கார தந்தைக்கும் இடையே உள்ள மனநிலை, புதிய நிறுவனங்களை கட்டமைக்கும் ஆற்றலை பெறும் நிலையில் இன்றைய இளைஞர்களின் மனநிலை, தொழில் முனைவோரின் நேர பயன்பாடும் வருமான ஆற்றலை பிறக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றியெல்லாம் நேர்த்தியான முறையில் உரையாற்றிய விதம் போற்றுதலுக்கு உரியது ஐயா. தங்களின் மேலான கருத்திற்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய முனைவர் குணசேலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. எழுத்துக்களுக்கும் எழுத்துக்களும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.